தமிழான்றது ப்ரிசைஸ் பண்றேன் அப்படின்னா, இளைஞர்கள் தான் இன்னைக்கு உலகத்தோட சொத்து அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில, எல்லா இளைஞர்களுக்கும் எடுத்துக்காட்டா இருந்த நம்ம தமிழ் இளைஞர்கள் அங்கங்க இந்த ப்ளூவேல் படத்தை கையில மறந்து செத்து கிடக்கும் பொழுது பத்திக்கிட்டு வருது. அதாவது ராஜராஜ சோழனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் இருந்த இந்த இடத்துல சேரனும் சோழனும் பாண்டியனும் பார்த்து பார்த்து ஆண்ட நம்ம நாட்டுல திருவள்ளுவர் அவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது, ஔவையார் இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கும் பொழுது, எண்ணற்ற பல பேர் நமக்காக இங்க வாழ்ந்து நமக்கு சொல்லி கொடுத்து போயிட்டு இருக்கிறத சொல்லி கொடுக்காதனால என்னமோ தெரியல, நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கும் பொழுது எரியுது. இந்த ப்ளூவேல் வந்து ஒரு சைட் பிளடி மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்கு எதிர் கருத்தான யாராவது சொன்னாங்க அப்படின்னா உயிரோட எரிப்பாங்களாமா, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தானே இந்த ப்ளூவேல் சைக்கோ அப்படின்றது. நான் டாஸ்க் கொடுத்தேன்னா நீங்க அதை எதிர்த்து பேசக்கூடாது, நீ வந்து சாகு அப்படின்னு சொல்றது அந்த மாதிரியான ஒரு சைக்கோ தானே. செங்கிஸ்கான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் இந்த சைக்கிக் டிசார்டர்ல. ஏன்னா அவர் வந்து அவர் பார்க்குற பார்வையெல்லாம் அழிச்சிட்டு போகும்பொழுது சரண்டர் ஆனாங்கன்னா மன்னிப்பு கேட்டாங்கன்னா உற்றுவாராமா, அதை கூட பண்ணாத இந்த ப்ளூவேல் செங்கிஸ்கான விட பெரிய சைக்கோ இல்லையா? கலிகுலா தெரியுமா? கலிகுலான்னு ஒரு படமே இருக்கு, தனியா பாரு. அவர் வந்து செக்ஸ் சைக்கோ பேத் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் வந்து தன்னைத்தானே கடவுளா நினைச்சுக்கிட்டு டெம்பிள் ஆஃப் ஜெருசலேம்ல ஒரு கோவிலே எழுப்பினாராம தனக்காகவே. இந்த உலகத்துல வாழ தகுதி அற்றவர்களை நாங்க அனுப்புறோம், அதுதான் ப்ளூவேல் கேம் சொல்றவங்க எந்த விதத்துல மாறுபடுறாங்க இங்க. சோ இதுவும் ஒரு சைக்கோ பேத். அந்த மாதிரி சைக்கோ பேத் நான் சொல்ல விரும்புறேன். ஒருத்தர் ஆர்மி வெண்களுக்கெல்லாம் வயாகரா கொடுத்தாராம், அவங்களை இன்டியூஸ் பண்ணி தப்பு பண்றதுக்கு. இவங்கெல்லாம் வேர்ஸ்ட் பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க. அதே வேர்ஸ்ட் விஷயத்துல தான் இப்போ இந்த ப்ளூவேல் இருக்கு. ஏன்னா நம்மளை செடியூஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு சைக்கோ பேத் ஆகிறதுக்கு அந்த 4-10 மணிக்கு படம் பார்க்கணும், கையை கழிச்சிக்கணும், போய் தண்டவாளத்தில் நினைக்கணும், சுடுகாட்டில் நினைக்கணும் சொல்றதெல்லாம் நம்ம இன்டியூஸ் பண்றதுனால எந்த விதத்துல மாறுபடுறாங்க இங்கே லடாக்கி கிட்ட இருந்து. இந்த மாதிரி வந்து ஒரு கேமுக்காக உயிரை கொடுக்குறவங்க செத்தா என்ன அப்படின்னு சொல்றானாமா, இதோட ஓனர் ரஷ்யால கைது செய்யப்பட்டவன் நீரோன் ஒரு தெரிவிக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய கார்டன்ல வெளிச்சம் வர்றதுக்காக தப்பு செய்யறவங்களெல்லாம் கூட்டு வந்து, அதாவது பிரிசனர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து எரிச்சு வெளிச்சம் வர வச்சு கார்டன்ல உட்காந்து அந்த மாதிரி. சோ நான் எதுக்காக கம்பேர் பண்றேன், இந்த வேர்ஸ்ட் பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் அவங்களோட கம்பேர் பண்ணணும். ஏன்னா இது வைக்கிறது இளைஞர்கள், அதுதான் ஆரம்பிச்சேன் தமிழ் இளைஞா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சது. நம்மளோட பண்ணணும், நமக்கு நிறைய வேலை இருக்கு. உயிரை கொடுக்கணுமா? அப்பாவுக்கு கொடுக்கலாம், அம்மாவுக்கு கொடுக்கலாம், நண்பனுக்கு கொடுக்கலாம், காதலிக்கு கொடுக்கலாம், தமிழுக்கு கொடுக்கலாம், அந்த மண்ணுக்கு கொடுக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் படி ஒரு சேலத்தில் ஒரு பையன் இறந்துருக்கிறான், அவன் வந்து இப்போ வென்றதுக்கே மிக நாள் கம்மா அப்படின்னு வெரி டேஞ்சரஸாக போட்டிருக்காங்கன்னா நம்ம உள்ளவே போகக்கூடாது. இந்த ஒரு கியூரியாசிட்டி நம்ம உள்ளவே போகக்கூடாது. ஒரு நண்பனை ஒரு ஃப்ரெண்டை செஞ்சு கேட்டுக்கிறேன், யாருமே ஒரு ஒரு நானாக வீரம் அப்படிலாம் போவேன் வேணாம். அப்படி 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 போகிறவங்க இங்கே நிறைய இங்கே தப்பு நடந்துகிட்டு இருக்கு. அங்கே குரல் கொடுக்கணும், அதுக்கு குரல் கொடுக்கலாம். நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம். உயிர் சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க போகக்கூடாது. போனால் நமக்கு சம்மந்தமான விஷயமா பெருமையாக போகணும் உயிர்.